நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆவடியை அடுத்த மேல்பாக்கம் பஜன கோவில் தெருவில் வசித்தவர் தான் சரிதா, வயது 35. இவரது முதல் கணவர் தான் சுரேஷ். இவர்களுக்கு செருமிலி வயது 7 என்ற மகளும் உண்டு. இந்நிலையில் தான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு மதன் வயது 42 என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டது. அவர் மாட்டுக்கறி வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கும் அலமேலு என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர். இதற்கிடையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மதன் சரிதா இருவருமே இரண்டாவதாக திருமணம் செய்தும் கொண்டனர். பின்னர் இருவருமே மேல்பாக்கத்தில் வசித்து வந்தனர். மேலும் சரிதாவுடன் மூத்த மகளான செருமிலியும் வசித்து வந்தாள். சரிதா மதனுக்கு 7 மாதத்தில் மெஹிலினா என்ற பெண் குழந்தையும் உள்ளது. திருமணத்துக்கு முன்பு சரிதா பல்லாவரத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் சூப்பர்வைசராக பணியாற்றியும் வந்தார். திருமணம் முடிந்த பிறகு சரிதாவை வேலைக்கு செல்ல வேண்டாம் என மதனும் கூறிவிட்டார். இருந்தபோதிலும் அவர் சமீப காலமாகவே மீண்டும் வேலைக்கு செல்வேன் என மதனிடம் தகராறும் செய்து வந்துள்ளார். இதற்கிடையில் தான் கடந்த சில தினங்களாகவே மதனுடன் அவரது முதல் மனைவியான அலமேனுவின் மகள் சங்கீதா செல்போனில் தொடர்பு கொண்டு அடிக்கடி பேசியும் வந்துள்ளார். இந்த தகவல் சரிதாவுக்கு தெரிந்து ஆத்திரமடைந்தும் உள்ளார். இதையடுத்து அவர் மதனிடம் முதல் மனைவி குழந்தைகளுடன் தொடர்பு இல்லை என்று கூறிதான் என்னை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறீர்கள், அப்படி இருக்கையில் மீண்டும் அவர்களிடம் உருவாடுவது ஏன் என கேட்டு தகராறும் செய்துள்ளார். இந்த பிரச்சனை அவர்களுக்கு இடையே கடந்த சில இரு தினங்களுக்கு நடந்துள்ளது. இந்நிலையில் தான் நேற்று மதியம் மீண்டும் மதன் சரிதா ஆகியோருக்கிடையே தகராறு வெடித்துள்ளது. இதில் சரிதா மதனை அவதூறாக திட்டி உள்ளாராம். அப்போது மூத்த மகளான செருமிலியும் வீட்டில் இருந்துள்ளார். அந்த தகராறில் ஆத்திரமடைந்த மதன் வீட்டில் இருந்த இரும்பு கம்பியை எடுத்து வந்து சரிதாவின் தலையில் சரமாரியாக அடித்துள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே சரிதாவும் இரத்த வெள்ளத்தில் இருந்தார். தனது கண் முன்னே தாய் அடித்து கொலை செய்யப்பட்டதை பார்த்த ஷர்மிலி அதிர்ச்சி அடைந்து கதறி அழுதார். இதன் பிறகு மதன் தனக்கு பிறந்த 7 மாத குழந்தையுடன் அங்கிருந்து தப்பியும் ஓடினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு ஆவடி போலீஸ் இன்ஸ்பெக்டரான காளிராஜ் தலைமையில் போலீசார் விரைந்து வந்தனர். பின்னர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். மேலும் புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மதனையும் தீவிரமாக தேடினார்கள். தலைமறைவாக இருந்த மதனை கொலை நடந்த 3 மணி நேரத்திலேயே சுற்று வளைத்தும் பிடித்தனர். மேலும் போலீசார் மதனை கைது செய்து கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா எனவும் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். இதற்கிடையில் அவரிடம் இருந்த குழந்தையும் போலீசார் மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்தும் உள்ளனர்.